الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سرو بخلم بخل چیم يغا ولنا ين الله حق سبحانه وتعالى وكي يندند مريد تاغت صلوات سلام كنمني نايغ محمد مصطفى صلى الله عليه وسلم أن ورقل ميدلم أن ورقلين برسد قرمبتن ارقلاه أهل بيت كل صحابا كل تابعين كل تبا تابعين كل إمام كل رين يتسل ورقلان أولياء كل نادا كل கியாமம் வரைக்கும் என்னவர்கள் மீது உண்மை மொஹப்பத் வைத்து வாழுகின்ற அத்தனை மோமின்கள் மீதிலும் எந்தெண்டும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால் ஜுமாவின் கடமையை நிறைவேற்றிச் செல்வதற்காக அல்லாஹுவின் புனித இல்லத்திலே ஆத்திகாவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லறியர்களே, அல்லாஹுவும் அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண்ணி எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், நல்லுபதேசம் பெறுகின்றேன். அவ்வாறு உலகத்திலே வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹுவுக்கும் அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய தௌபீக்கை வல்லவன் அல்லாஹ் என்றென்றும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவினால் சிறப்பாக்கப்பட்ட கண்ணியமாக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹுவிடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்றும் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கை பொருந்தியது என்றும் குரானின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றார். இஸ்லாமிய மாதங்களுடைய பட்டியலிலே முதல் மாதமாக திகழக்கூடியதுதான் மொஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மொஹர்ரம் மாதத்தின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மொஹர்ரம் மாதத்திலே உலகத்திலே பல அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன, பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. உலகத்தில் தோண்டி இஸ்லாத்தை போதித்த எத்தனையோ நபிமார்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகள் ஏற்பட்டது. அந்த சோதனைகளிலிருந்தெல்லாம் வல்லவன் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அநேக நபிமார்களுக்கு இந்த முஹர்ரம் மாதத்திலே ஈரட்டத்தை கொடுத்திருக்கின்றான், அபயமளித்திருக்கின்றான் என்ற செய்திகளை எல்லாம் ஹதீஸின் மூலமாக நாம் படிக்கக்கூடிய பாடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினமாக ஆஷுராவுடைய தினம். அந்த ஆஷுராவுடைய தினத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கவுன்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், ஈரட்டத்தை கொடுத்தான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோற்பதை கூட இஸ்லாம் நமக்கு மார்க்கமாக சொல்லித் தந்திருக்கின்றது. அதே போன்று அந்த ஆஷூராவுடைய தினத்திலே கர்பலா களத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரக்குழந்தைகளில் ஒருவராகிய ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதன் நிமித்தமாக இந்த முஹர்ரம் மாதத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப மக்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப மக்கள் என்று சொல்லுகின்றவர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு விட்டு சென்ற ஒரு பெரும் சொத்து என்பதையும் நமக்கு விட்டு சென்ற ஒரு பெரும் பொக்கிஷம் என்பதையும் ஹதீஸின் மூலமாக எமக்கு பிடித்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வையகத்திலே இருக்கும் காலமெல்லாம் ஒரு மனிதன் நேரிய பாதையில் சொர்க்கத்துக்குரிய பாதையில் செல்வதற்கு அவர்கள் வழிகாட்டிக் கொண்டே இருந்தார்கள். இதுதான் சொர்க்கத்துக்குரிய பாதை, இதுதான் நரகத்துக்குரிய பாதை என்று சொல்லி வேறு பிரித்து காட்டிக்கொண்டே இருந்தார்கள். நான் இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டால் நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக நேரிய சீரிய பாதையில் வாழ்வதற்காக நீங்கள் ஒருபோதும் வழிகேடுகளின் பக்கம் சென்று விடாமல் இருப்பதற்காக வேண்டி உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்லுகின்றேன் என அன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். தரக்கு பீக்கும் ஒன்றையும் லன் ததில்லுமா தமசக்கும் பிஹிமா கிதாப் அல்லாஹி வஹித்ரதி அவுகமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம் ரவாஹுல் முஸ்லிம். உங்களுக்கு மத்தியிலே இரண்டு விடயங்களை நான் விட்டு செல்லுகின்றேன். ஒன்று அல்லாஹுவினுடைய கலாமாகிய குர்ஆனை விட்டு செல்லுகின்றேன். இரண்டாவதாக என்னுடைய குடும்ப மக்களை நான் விட்டு செல்லுகின்றேன். இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக சத்தியமாக உண்மையாக திடனாக ஒருபோதும் நீங்கள் வழிகேட்டின் பக்கம் சென்றுவிடவே மாட்டீர்கள் என அன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டையும் எடுத்து நடக்கின்றவர்கள் ஒருபோதும் வழிகாட்டிலே சென்றுவிட மாட்டார்கள் என உத்தரவாதம் அளித்து சென்றிருக்கின்றார்கள். அதே நேரம் நம் எல்லோருக்கும் பழக்கப்பட்ட நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், உங்களுக்கு மத்தியில இரண்டு விடயங்களை விட்டு செல்லுகின்றேன், ஒன்று குர்ஆன், அடுத்தது என்னுடைய வழிமுறையாகிய சுன்னா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு போதும் வழி தவறி சென்றுவிடவே மாட்டீர்கள் என வேறொரு ஹதீஸிலே என்னிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் சொல்லிக்காட்டப்பட்ட ஹதீஸ் சிஹாப் சித்தாத் சொல்லக்கூடிய ஆறு ஹதீஸ் கிரந்தங்களில் இரண்டாவது இடத்தை வகிக்கக்கூடிய முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட சஹிஹான ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக சொல்லப்பட்ட ஹதீஸ் சிஹாப் சித்தாவுடைய எந்த ஒரு கிரந்தத்திலையும் பதிவு செய்யப்படவில்லை, மாறாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களுக்கு சொந்தமான முஅத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டு வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட இரண்டு ஹதீஸ்கள் இருக்கும் பொழுது எந்த ஹதீஸை நாம் எடுப்பது என்று சொன்னால், தரத்தில் குறைந்த ஹதீஸ்களை அப்படியே ஒதுக்கி தள்ளுவது, அதை அப்படியே தூர எறிந்து விடுவது என்பது இஸ்லாத்தின் கொள்கை அல்ல. இஸ்லாத்தின் கொள்கை என்னவென்று சொன்னால், அந்த ஹதீஸ்கள் பல்வேறுபட்ட ஹதீஸ்கள் வருகின்ற நேரத்திலே அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திசீன்களான சூஃபியாக்கள் அந்த இரண்டு வெவ்வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட ஹதீஸ்களையும் வைத்து ஒன்று சேர்த்து ஜம்அ செய்து அதற்கு நமக்கு என்ன தீர்ப்பு தந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து அதன்படி நடப்பதுதான் இஸ்லாத்தின் கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தரத்தில் கூடிய ஹதீஸை எடுத்து தரத்தில் குறைந்த ஹதீஸை அப்படியே தூக்கி எறிவது என்பது இஸ்லாத்தின் கொள்கைக்கு மாறான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த இரண்டு ஹதீஸ்களையும் முஹத்திசீன்களான சூஃபியாக்கள் ஒன்று வைக்கின்றார்கள், ஒன்றிணைத்து நமக்கு ஒரு தீர்வை தருகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வழிகட்டு விடாமல் நேரிய சீரிய பாதையில் செல்வதற்காக நமக்கு குர்ஆனை விட்டு சென்றிருக்கின்றார்கள். குர்ஆனிலே சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது. அடுத்து அவர்களுடைய குடும்ப மக்களையும் நமக்கு மத்தியிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். அத்தோடு அவர்களுடைய வழிமுறையாகிய சுன்னா ஹதீஸை நமக்கு மத்தியிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த மூன்றையும் ஒரு மனிதன் எடுத்து நடக்கும் காலமெல்லாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனிடத்திலே வழிகேடு நிகழ்வதற்கு அல்லாஹ் ஒரு போதும் இடம் வைக்கவே மாட்டான் என்பதைதான் அன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதமான இந்த உம்மத்தினர்களுக்கு சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம்
அவர்களை முகப்பத்து வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை பற்றிப்படுத்தி நேசம் கொண்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு மனிதன் வழிகாட்டின் பக்கம் செல்லவே முடியாது என்பதை அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபா தோழர்கள் ஒரு சமயத்திலே வினவுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே இருந்து நமக்கு கொண்டு வந்து தந்தீர்கள், சரியத்தை நமக்கு வேறுபிடித்து சரியான பாதையை நமக்கு சொல்லிக்காட்டி சரியத்தை கொண்டு வந்து தந்தீர்கள், இப்பேற்பட்ட உங்களுக்கு நாம் கைமாறாக என்ன செய்வது, பிறவி உபகாரமாக உங்களுக்கு என்ன செய்வது என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹ்யுன் யூஹா, தன்னிச்சையாக அவர்கள் எதையும் மொழிந்து விட மாட்டார்கள், எந்த ஒன்றை அவர்கள் மொழிவதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் அது வகையாகவே இருக்கும் என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய மாண்பினை பறைசாட்டிக் கொண்டிருக்கின்றான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் மௌனித்து விடுகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருவசனத்தை ஏந்து வருகின்றார்கள், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத்த ஃபில் குர்பா, நபியே நாயகமே, உங்களுடைய சஹாபிய தோழர்கள் கேட்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு நீங்கள் விடை பகருங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், உங்களுக்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு வந்து தந்ததற்காக வேண்டி எந்த ஒரு கூலியையும் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை, எந்த ஒரு கைமாறையும் நான் எதிர்பார்க்கவில்லை, இல்லல் மவத்தத்தில் குரபா, ஆனால் என்னுடைய கராபத் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வைத்துக்கள், என்னுடைய இரத்த உறவுகள், குடும்ப மக்கள், அவர்களை நீங்கள் நேசம் வைக்க வேண்டும், உகப்பு வைக்க வேண்டும், ஹப்பு வைக்க வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வல்லவன் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி இந்த உம்மத்தினர்களுக்கு அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுபவித்துக்கள் என்று சொல்லக்கூடிய குடும்ப மக்களை நேசம் வைக்க வேண்டும், முகப்பத்து வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக இந்த உம்மத்தினர்களுக்கு கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய வரலாறை சற்று புரட்டி பாருங்கள். அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவ்வையகத்திலே நபிமார்களுடைய வருகை முட்டுப்பட்டு விட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக வந்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் இப்பூவுலகில் இந்த வையகத்திலே நபிமார்கள் வருவதற்கு இடமே கிடையாது என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்களுடைய காலத்துக்கு பின்னால் காலத்துக்கு காலம் இஸ்லாம் பேரளவிலே வாழ்ந்து முஸ்லிம்கள் பேரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமே இல்லாமலாகிவிடுமோ என்று இஸ்லாத்தினுடைய பெயர் மங்கிக் கொண்டு போகக்கூடிய காலகட்டத்திலே உலகத்தின் நாலா திசைகளிலும் ஆங்காங்கே ஒவ்வொரு இளைநேச செல்வர்களை அல்லாஹ் இவ்வையகத்திலே அவதரிக்க செய்து அவர்களின் மூலமாக இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு புத்துயிர் கொடுத்திருக்கின்றான் என்பதை இஸ்லாமிய வரலாறு அழகாக நமக்கு பாடம் படித்து தந்து கொண்டிருக்கின்றன. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப மக்களின் மூலமாகத்தான் அவர்களுடைய குடும்ப பரம்பரையிலே வரக்கூடிய அவர்களுடைய பேரப்பிள்ளைகளை கொண்டுதான் அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை உயிர்ப்பித்திருக்கின்றான், பாதுகாத்திருக்கின்றான் என்ற செய்திகளை எல்லாம் வரலாறுகளின் மூலமாக நாம் படிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. இஸ்லாமிய ஒருமனே பேரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அனுப்பி அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாத்தான், தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு புத்துயிரை கொடுத்தான். சற்று காலத்திலே இஸ்லாம் மங்கிக் கொண்டு போகக்கூடிய காலகட்டத்திலே இமாமுல் அஷர் அல் குத்துபுல் அஷர் அபுல் ஹசன் அலி ஷாதலி ரதி அல்லாஹு இவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு புத்துயிர் கொடுத்திருக்கின்றான். இந்தியாவிலே இஸ்லாம் பெருமனே பேரளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஹாஜா முஹீனுத்தீனுல் ஜிஸ்தி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அதீஸ் போன்ற அந்த மகான்களை கொண்டு அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு புத்துயிர் கொடுத்து பல லட்சக்கணக்கான மக்களை ஹாஜா முஹீனுத்தீனுல் ஜிஸ்தி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அதீஸ் மாத்திரம்
சுமார் 90 லட்சம் மக்களை இஸ்லாத்துக்குள் நுழைய வைத்து இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை வளர்த்திருக்கின்றார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரதியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய வரலாறை புரட்டி பாருங்கள், எத்தனையோ மக்களை இஸ்லாமியர்களாக மாற்றிருக்கின்றார்கள். வெறுமனே பேரளவில் முஸ்லிம்கள் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மனித புனிதர்களாக மாற்றி பெரும்பெரும் உலகம் போட்டும் நாதாக்களாக இறைநேச செல்வர்களாக மாற்றி அவர்களின் மூலமாக இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்கு அவர்கள் ஹிதமத்துக்கள் பலவை செய்ய வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் அன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பரம்பரையிலே தோன்றியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்பேற்பட்ட இந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் கியாமம் வரைக்கும் வாழையடி வாழையாக சங்கிலி தொடராக இந்த பூமியிலே இருந்து கொண்டே இருக்கும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யக்கூடிய நேரத்திலே பிற்காலத்திலே உலகறிவு சமீபித்ததும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நடைபெறும். அவர்களுடைய தந்தை பெயர் என்னுடைய தந்தையுடைய பெயராக, அவருடைய தாயின் பெயர் என்னுடைய தாயின் பெயராக இருக்கும். அவர்கள் என்னுடைய குடும்ப பரம்பரையிலே தோன்றக்கூடிய என்னுடைய அகிலபைத்துக்களை சேர்ந்த ஒருவராகவே இருப்பார் என்ற கருத்தை எல்லாம் சொல்லி அன்னரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் கியாமம் வரைக்கும் உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கும். அவர்களை தான் உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டு செல்லுகின்றேன். அவர்களை பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களை நேசம் வையுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள், ஒருபோதும் வழிகாட்டின் பக்கம் சென்றுவிட மாட்டீர்கள் என அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு அவர்கள் மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். தம்முடைய ஹஜ்ஜத்தில் விதாவிலே இறுதி உபதேசத்தின் போது கூட உங்களுக்கு மத்தியிலே என்னுடைய குடும்ப மக்களை அல்லாஹ்வுடைய என்னுடைய குடும்ப மக்களுடைய விஷயத்திலே அல்லாஹுவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன் என்று பலவிடத்தங்கள் திருப்பி திருப்பி சொல்லி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பட்டிப்பிடிக்கும்படி சொல்லி இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட ஹதீஸ்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப மக்களை நேசம் வைக்கின்ற விஷயத்திலே சொல்லிக் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற விடயத்திலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார்கள். அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசு ஹிஸால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூன்று விடயங்களை ஒழுக்கம் கற்பித்துக் கொடுங்கள். ஹுப்பி நபீக்கும், உங்களுடைய நபியை நேசம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்களுடைய குடும்ப மக்களை நேசம் வைக்க வேண்டும். குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நேசத்தை ஏற்படுத்தி ஆசை ஆர்வத்தை ஏற்படுத்தி ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீஸீன்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள், மூன்று விடயங்கள் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டு மூன்றாவது விடயமாக குர்ஆனை சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சிந்தனை நம்முடைய புத்தி என்ன சொல்லும்? குர்ஆன் அல்லவா எல்லாவற்றையும் விட முதன்மையானது, குர்ஆனை அல்லவா முதலாவதாக சொல்லியிருக்க வேண்டும், இறுதியில் அல்லவா இந்த ஹதீஸில் குர்ஆனை சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நம்முடைய புத்தி சொல்லும். ஆனால் ஹதீஸீன்களான இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பை மஹப்பத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இரண்டாவது அவர்களுடைய குடும்ப மக்களுடைய நேசத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மூன்றாவதாக குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்திலே அவர்கள் பிள்ளைகளுக்கு ஆசையை ஊட்டி அவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்கும்படி சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலே மறைமுகமாக சைக்கிடையாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை உணர்த்துகின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, அவர்களுடைய குடும்ப மக்களின் மீது நேசம் வைப்பது என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. குர்ஆன் ஓதுவது என்பது இருக்கின்றதே அது இபாதத்துடன் சம்பந்தப்பட்டது, வணக்கத்துடன் சம்பந்தப்பட்டது. இங்கே எதை உணர்த்துகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளவு வணக்கம் செய்தாலும் அவனிடத்திலே ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் செய்கின்ற அமல்கள் அர்த்தமற்றது. எனவே உங்களுடைய ஈமானை சரி செய்து கொண்டு நீங்கள் அமல் செய்யுங்கள். அந்த அமல்கள் கொஞ்சமானதாக இருந்தாலும் உங்களுடைய ஈமான் நிரப்பமானதாக இருக்கின்றது அல்லவா, அதற்கு அல்லாஹ் பல பலன்களை தருவதற்கு, அல்லாஹ் பல நன்மைகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். ஈமானுடன் செய்கின்ற அமல்களுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே பிரதிபலன் இருக்கின்றது என்ற செய்தியை தான்
இந்த ஹதீஸின் மூலமாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு உணர்த்துகின்றார்கள் என்ற செய்தியை அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீஸீன்களான இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கியாமம் வரைக்கும் இப்பூலகத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை நேசம் வைப்பது நம்மீது கடமை. எதற்காக? அவர்களிடத்திலே பணம் இருக்கின்றது அல்லது பட்டம் பதவிகள் இருக்கின்றது என்பதற்காக வேண்டியா? இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ரஃபு கல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எல்லாம் சிறப்பானவர்கள், மேன்மை வாய்ந்தவர்கள், அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி மாத்திரம் அல்ல, அல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசம்படி குர்ஆனிலே நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர்களை நேசம் வைப்பது என்பது கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் தனையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகின்றோம், தொழக்கூடிய தொழுகையில் கூட அத்தகைய ஆக்கிரே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாக்கி சொல்லுகின்றோம், அவர்கள் மீது மாத்திரமா செலவாக்கி சொல்லுகின்றோம், இல்லை அவர்களுடைய அகர்பத்துக்கள் என்று சொல்லக்கூடிய குடும்ப மக்களின் மீதும் செலவாக்கி சொல்வதை இஸ்லாம் வலியுறுத்தி வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப மக்களை நேசம் வைப்பது என்பது நம்மீது தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த அமைப்பிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளில் மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய நியமம் குழந்தை பாக்கியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு நல்லறிவை ஊட்டுங்கள், அவர்களுக்கு இஸ்லாமிய அறிவு ஞானங்களை சொல்லிக் கொடுங்கள். அந்த இஸ்லாமிய அறிவு ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு எந்தெந்த உலக அறிவுகள் தேவைப்படுகின்றதோ அதுவும் அத்தியாவசியமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், ஆர்வம் செலுத்த வேண்டும். மார்க்க அறிவுகளை படித்துக் கொள்வதற்கு உலக அறிவு என்பதும் அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. உலக அறிவு அறிவற்ற நிலைமையில் ஒரு மனிதன் மார்க்க அறிவை மாத்திரம் பெறுவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அழிமுகளை அறிவு ஞானங்களை படித்துக் கொள்வதற்கு உலக அறிவு கட்டாயமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பதவி பட்டங்கள் வகிக்கக்கூடியவர்கள், உயர்தர படிப்புகள் படித்தவர்கள் ஏற்க வேண்டியது என்பது அத்தியாவசியமானது என்பதையும் இஸ்லாம் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு, ஓதுகின்ற மாணவர்களுக்கு எம்மால் இயன்ற உதவிகளை ஒத்தாசைகளை செய்வதற்கும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மக்கள் வறிய நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய புத்தகங்களை வாங்குவதற்குண்டான, அவர்களுக்கு தேவையான அறிவு ஞானங்களை பெற்றுக் கொள்வதற்குண்டான அந்த செலவினங்களை செய்வதற்கு இயலாமல் எத்தனையோ மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த அளவு எம்மால் இயன்ற உதவி ஒத்தாசைகளை செய்து அவர்களுடைய கல்வி ஞானங்களை வளர்த்து விடுவதற்கு எம்மால் இயன்ற உதவி ஒத்தாசைகளை செய்வோமாக இருந்தால் நாளை கியாமத்திலே சோதனம் செல்வதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் உண்மையான ஈமானோடு வாழ்ந்து உண்மையான ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவதோடு எம்மால் இயன்ற உதவிகளை ஒத்தாசைகளை மற்ற மக்களுக்கும் செய்து தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு அயராது ஹிதமத்து செய்யக்கூடிய நன்னத்தலாக அல்லாஹ் என்றென்றும் நம் அனைவரையும் வாழ வைத்தரும் புரிவானாக. எங்கள் அனைவர்களுடைய ஈருலக வாழ்க்கையும் அழகாக்கி தந்தரும் புரிவானாக. கிருபையில் ரஹ்மானே, உன்னுடைய ரஹ்மத்துக்கும் மகபிரத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் தகுதி பெற்ற மக்களாக நாம் அத்தனை பேரையும் கபூல் செய்தரும் புரிவாயாக. உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் சுவர்க்கத்துக்குரிய கூட்டத்திலே சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து சகலவிதமான வணிகத்த கொள்கைகளை விட்டும் மூத்து வரைக்கும் நம் அத்தனை பேரையும் பாதுகாத்தரும் புரிவாயாக. வாஹிர தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الحمد لله رب العالمين الذي أمر بتقواه ووعد المتقين خيرا كثيرا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا نعبد إلا إياه وأشهد أن سيدنا محمد عبده ورسوله كان أتقى الخلق لله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا إخوة المسلمون اتقوا الله تعالى كما أمركم الله بتقواه في آيات كثيرة وكما وصاكم بذلك النبي صلى الله عليه وسلم
فاتقوا وصية الله ووصية رسوله وما نهى عن تجعلوا بينكم وبين ما يضركم وقايا تحول بينكم وبينه وتقوى الله تعالى هي أن تفعلوا ما أمركم به وتجتنبوا ما نهاكم عنه وقد أمر الله تعالى بتقواه في آيات كثيرة من كتابه الكريم وعلق على التقوى خيرات كثيرة عاجلة وآجلة فعلق عليها حصول العلم النافع كما قال تعالى واتقوا الله ويعلمكم الله وفقنا الله وإياكم إلى حسنة وهداية ووقانا وإياكم سيئة وغوايا آمين يا رب العالمين فالله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت للغد واتقوا الله إن الله خبير بما تعملون بارك الله بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم رؤوف رحيم رب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله الذي ملأ الأكوان وأشهد أن لا إله إلا الله شهادة قاطعة البرهان وأشهد أن سيدنا محمد عبده ورسوله المختار من أدنان صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه الشجعان أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه في السر والعلان ولازم الخوف والرجاء في الأزمان وتنبهوا أن الله خاطبكم بأمر أوجبه عليكم وعلمكم تعليما وقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم ارنا عن صاحبه بتحقيق أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن الناس بالقرآن والصواب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وعن محيي الليالي بتلاوة القرآن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن أسد الله الغالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن ساداتنا المبشرة بالجنان في بيعة رضوان سعود وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله عنهم وعن السبتين الشهيد سيدنا الحسن والحسين رضي الله عنهما وعن أمي نبي قتاجة والإقتباء سيدنا حمزة وسيدنا العباس رضي الله عنهما وعن بواد الرسول فاطمة الزهراء البتول رضي الله عنها وعن بقية صحابته أجمعين وأزواجه أمهات المؤمنين وذراره ساداتنا المشرفين والتابعين وتابع التابعين وجازهم منا بالرحمة والرضوان واغفر لنا ببركتهم يا أهل الغفران اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وأصلح ذات بينهم وألف بين قلوبهم واجعل في قلوبهم الإيمان والحكمة وثبتهم على ملة رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر لنا وارحم الخلفاء الصالحين والأئمة الماضين والمسلمين والمسلمات أجمعين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حد بالنار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.